वेलकम टू टाइनी फिन्स इनके नम चल पी पाकपोना डिस्क फिश पे पाकपो इत जनरल और ब्यूटिफुल अंड कलरफुला फिश् इत वो नया वेटीस नया कलर्स ना पटनस इत व पाकन कुछ कास्टलियान फिश्शा आना नहीं कुछ स्पेन्सबल एक्सपेन्सा காஸ் ஸ்பென் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இது வளர்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது வளர்க்க முடியும் பேசிக்கலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 50 கேலனில் வந்து நம்ம டேங்க் செட் பண்ணோம் இப்போ பேராக விடுறீங்கன்னா அது 10 கேலன்ஸ் அது மாதிரி செட் பண்ணோம் இது வந்து எப்பயுமே குரூப்பாக இருக்கிறது தான் லைக் பண்ணோம் சிங்கிளாக இருக்க வந்து லைக் பண்ணாது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வாட்டர் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு லைக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 82லேருந்து 86 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும் இது வந்து வார்ம் வாட்டரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சாஃப்ட் வாட்டரில் வார்ம் வாட்டரில் அதுக்கப்புறம் அசிடிக் வாட்டரில் நல்லாவே சர்வே ஆகும் இதோட பிஹெச் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.0லேருந்து 7.0 வரைக்கும் இருக்கலாம் இதோட பிஹெச் இது கூட என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஸு அதோட டெட்ராஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷஸ்ஸு சிக்லெட்ஸு இது மாதிரி நிறைய ஆட் பண்ணலாம் இதோட கலர் வந்து எப்படி மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து தான் அது மெயின்டைன் ஆகும் நீங்கள் என்ன மாதிரி டேங்க்கு செட்டப் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அது கலர் வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ நீங்கள் ஹாப்பியான டேங்க்கு செட்டப் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கலர் நல்லாவே எடுத்து கொடுக்கும் இதே மாதிரி அதுக்கு பிடிக்காத செட்டப்பு இது மாதிரி பிளான்ஸ் நிறையா ஆட் பண்ணல ட்ரிப் ஃப்ரூட் வைக்கல மாதிரி இருந்துச்சுன்னா கலர் கொஞ்சம் டிம் ஆகிடும் அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து ஹாப்பியாக இருக்கா சேடாக இருக்கான்னு இதோட என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜாவா மாஸு ஜாவா ஃபர்ன் அதுக்கப்புறம் அனுபியாஸு இது மாதிரி நிறைய பிளான்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த டிஸ்க் ஃபிஷ்ஷோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் தான் அமேசான் பேசின்லேருந்து தான் இது வந்து கண்டுபிடிச்சாங்க இது வந்து இப்போ நிறைய ஏரியாஸில் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வந்து பாப்புலராக இருக்குது ஃபிஷ் வெரைட்டிலே கிங் ஃபிஷ்ஷுனா வந்து அது டிஸ்க் ஃபிஷ்ஷு தான் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து டாப் ஃபில்டரு கேனிஸ்டர் ஃபில்டர் இது மாதிரி ஹை பவர்டு ஃபில்டர் தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா இது வந்து பூப் வந்து நிறைய க்ரியேட் பண்ணலனாலும் அதுக்கு வந்து வாட்டர் வந்து நல்ல க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து நல்ல சர்வே ஆகும் அதனால் இதுக்கு வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் செட்டப் இருக்கணும் இது வந்து எப்படி மேல் ஃபீமேலு இது கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா எண்டு டெயில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இதை வச்சு தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சைஸ்லேயும் மேல் பெருசாக இருக்கும் ஃபீமேல் வந்து சின்னதாக இருக்கும் சைஸில் அதேமாதிரி கலர் பார்த்திங்கன்னா மேல் எக்ஸ்ட்ரா கலராக இருக்கும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் அதே மாதிரி சின்னதுலலாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது பெருசு அடல்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக ஃபிஷ் இருக்குன்னா குரூப்பாக இருக்கிற டைமில் வந்து ப்ரீடிங் டைமில் வந்து மேல் ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக வந்துடும் அப்போ தான் ப்ரீட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு ப்ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்துடும் அதை வச்சு நீங்கள் பேர் பண்ணி ஈஸியாக ப்ரீட் பண்ணிக்கலாம் இதோட ஃப்ரைஸ் க்ரூமிங்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வார்ம்ஸு அதுக்கப்புறம் பிளட் வார்ம்ஸு அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்ட்ரிம்ஸு இது மாதிரி எல்லாமே ஃபீட் பண்ணலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே பிளட் வார்ம்ஸு நைஸ் வார்ம்ஸு ட்ரை வார்ம்ஸு இது மாதிரி நிறைய எல்லாத்தையும் ஃபிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பில்லட்ஸில் பார்த்திங்கன்னா சிங்கிங் பில்லட்டு ஃப்ளோட்டிங் பில்லட்டு அதுக்கப்புறம் பில்லட்ஸ்லேயே வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி விற்கும் அதெல்லாம் இதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதனால் அதெல்லாம் நல்லாவே ஃபீட் பண்ணலாம் இதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்வேரியம் டேங்க் செட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா வந்து 10 இயர்ஸ் to 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் இது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி